இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்தவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை இந்த சபையில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் பேசியிருக்கேன் நாலு வருஷத்துக்கு முன்னால் அதே மாதிரி ஒரு நைட்டு ஒரு சிஸ்டர் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்துக்கும் கூப்பிட்டு போயிருந்தாங்க நாலு வருஷம் கழித்து திருப்பி இந்த இடங்களுக்கு என்ன செய்திருக்கோம் வந்திருக்கோம் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ள தேவன் சித்தம் கொண்டபடியினாலே ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை என்னுடைய மருமகனுடைய நண்பர் தம்பி ஜான்சன் அவர்கள் அவர் இந்த வாய்ப்பையும் நமக்கு தந்தார் இந்த ஊழியத்தை உங்கள் மத்தியிலே நிறைவேற்ற இன்னைக்கு அவர் ஒருவேளை அந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே பேசி அவர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார் அவருக்கும் அருமையான சபையார் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி கத்தருடைய வார்த்தைக்கு முன்பாக ஒன்றிரண்டு வார்த்தைகள் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அதாவது சுரண்டையை மையமாக வைத்து திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டையை மையமாக வைத்து ஜெப ஐக்கியம் என்கின்ற ஒரு பெயரில் நாற்பத்தி ஆறு வருஷத்திற்கு முன்பாக நாங்கள் ஒரு இரண்டு மூன்று சகோதரர்களாக குடி ஜெபிக்க ஆரம்பித்தோம் நல்லா கவனிங்க நாற்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு நான் மனம் திரும்பி நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் ஒரு மூன்று சகோதரர்களாக முதலாவது குடி நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவர் அந்த நாளிலே தொடங்கி அந்த ஆரம்பத்தை ஆசீர்வதித்து இந்த நாள் வரைக்கும் அவர் வழிநடத்தி வருகிறார் எத்தனையோ ஊழியக்காரர்கள் எத்தனையோ ஊழியங்கள் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஜபைக்கியத்துல இருந்து புறப்பட்டு போயிருக்கிறார்கள் அங்கே மனம் திரும்பிய பிள்ளைகளை இந்த தேசமெங்கிலும் கர்த்தர் சாட்சியாக அவர் வைத்து இன்றும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய ஜபைக்கிய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் பெரிய விளம்பரமெல்லாம் கிடையாது ஆனால் அமைதியாய் கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு மனம் திரும்புதல் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்திற்கு எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருந்து அவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இந்த ஊழியத்தை செய்கிறோம் கடமைக்காக செய்யக்கூடிய ஒரு ஊழியம் அல்ல எதையும் எதிர்பார்த்து நாங்கள் செய்கிறதில்லை நாங்கள் எந்த சபையிலையும் நாங்கள் எங்கள் சபைக்கு ஒரு பெயர்லாம் கிடையாது நாங்கள் சபைலாம் கிடையாது அது ஜபா எங்கள் ஜெபாஐக்கியத்தில் ஏஜி பாஸ்டர்ஸ் வராங்க மர்னதா பாஸ்டர்ஸ் வருவாங்க பெந்திகோசை பாஸ்டர்கள் எல்லாரும் வருவாங்க ஆர்சி சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் வராங்க வந்து அவங்கெல்லாம் மனம் திரும்பி தெய்வனுக்கு மகிமையான சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த மீட்டிங்கும் வைக்கிறது கிடையாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சா எங்களையும் ஒரு சபையான செய்திருவாங்க மாற்றிடுவாங்க அதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வைக்கிறது இல்லை வீக் டேஸில் தான் எங்களுடைய ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராமும் ஒருவேளை சில வேலைகளிலே ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மத்தியானத்துக்கு பிறகு வேணால் ஆரம்பிப்போமே ஒழிய ஆராதனை எந்த சபைக்கும் எந்த ஆராதனைக்கும் நாங்கள் இடையூறாக நாங்கள் இருப்பதே இல்லை ஆண்டோர் எங்களை வழி நடத்தி வருகிறார் எல்லா சபையிலுள்ள தேவன்றிய பிள்ளைகளும் எங்களை இணைய செய்கிறார்கள் சிங்கப்பூருக்கு வருகிறதுக்கு முன்னால் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் என்ன காரியம்னா ஆண்டவரை நாற்பத்தாறு வருஷமாக நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கேன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிரசங்கத்தை கேட்கணுன்னு என்ன இருக்குது ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கு சந்தர்ப்பமே எங்கள் பகுதியில் என்ன செய்ய மாட்டேக்கு கிடைக்க மாட்டேக்கு எங்கள் பகுதியில் கிடைக்க மாட்டேன் சிஎஸ்சி சபைக்கு போனாலும் சரி பெந்தகசி சபைக்கு போனாலும் சரி அங்கே நம்ம பேசத்தான் சொல்கிறாங்களே வழியே யாரும் நமக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் என்ன செய்யலை இல்லை நான் பெருமைக்கோ அல்லது இல்லையோ சொல்லலை தேவனுடைய வழி நடத்தலை அப்படி எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவில் ஆண்டோர் வழி நடத்தி வருகிறார் அதனால எனக்கு செய்தி கேட்க ரொம்ப ஆசை ஆண்டவர் அதற்கு தான் ஒரு பிரே ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இங்கே வந்து நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் நான் என்ன செய்தேன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன் ஆனால் ஜெயம் பண்ணேன் உம்முடைய சித்தம் எதுவோ அது என்ன செய்யட்டும் நடக்கட்டும் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்திலே தேவனுக்காய் காத்திருந்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருந்தால் நமது வாழ்க்கையிலே நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ முடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்கிறதற்கு முன்பாக கண்களை மூடி அமர்ந்தபடியே ஒரு விசை நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் உங்க இருபதா என்னை தாங்குகின்றது உங்க இருபதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபதா என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது என்னை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை உருவாக்கிய திருவைறு உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை உருவாக்கிய கிருவு

உடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இம்மட்டும் தாங்கி அதே கிருபை இந்த வேளையிலே அடியனை மறைத்து நீர் விளங்கு நீர் ஆண்டோரை மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறீரோ அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீர் இந்த நாளில் நீர் அவர்களோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வரே இங்கே ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல பரலோக தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனையும் சித்தம் செய்யும் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ இவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் படுத்தும் அருமையான அந்த சபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் விசுவாச பிள்ளைகள் யாவருக்காகவும் போதகருக்குமாகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் வாழ்த்துகிறேன் என் தேவன் இந்த வேலையை எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக்கி தாரும் துதிக்க மகிமை யாவையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமை கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்று கூட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது என்ன கூட்டம் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு ஆராதனைகளுக்கு பஞ்சம் கிடையாது விசுவாசிகள் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் கூடி கூடி ஜெபிக்கிறதை ஒருவேளை இந்த நாட்களிலேயே பார்க்கலாம் ஒருவேளை நாங்கள்லாம் மனம் திரும்பிய காலங்களில் ஒரு சேர்ந்து ஜெபம் பண்ணணும் ஒரு ஐக்கியம் வேணும்னா நான்லாம் ஒரு நாளைக்கு பதினெட்டு கிலோமீட்டர் போனால் தான் என் கூட ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை திசையெல்லாம் பார்க்கலாம் ஒரு அலேலியா பிரைசலான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு திருமண திசையில் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார் ஒருவேளை நான் ஒரு சிசி சபையில் இருந்தேன் நான் மனம் திரும்பிட்டேன் அல்ல அபிஷேகம் போய்ட்டு சொன்னால் இவன் பெந்த விசை சாரை இவனை உள்ள என்ன செய்யாத விடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாங்கள் எல்லாம் மனம் திரும்புகிறோம் ஆனால் மழைத்து தேவன் உண்மை உள்ளவர் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அவர் வழி நடத்தி வருகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மத்தியினுடைய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதில் ஆரம்பத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் வாசிக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியும் நல்ல அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் அதில் புத்தியுள்ள ஸ்திரீகளை குறித்தும் புத்தி இல்லாத ஸ்ரீகளை குறித்தும் நாம் அங்கே ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கலாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவங்க புத்தியுள்ள புத்தி இல்லாத ஸ்ரீகள் மாத்திரமல்ல அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது அவர்கள் கன்னிகைகள் பரிசுத்தமானவர்கள் மாசு மறுவற்றவங்க நான் சொல்லலை இன்னொரு பாசு சொல்லலைங்க ஆண்டவரே அந்த வாசனத்தை அவங்களை குறித்து அப்படி எழுதி வைத்திருக்கிறார் பத்து கன்னிகைகள் அன்பான தேவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் வரார் அவரை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் ஏத்தமா போகிறாங்க எங்கே இருந்தாங்க கன்வென்ஷன் கூட்டத்தில் இல்லை சர்ச்சில் இல்லை அவங்க வீட்டில் இல்லை ஆண்டவர் வருகிற இடத்துல ஆண்டவரை போய் பார்க்கறதுக்கு அந்த எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க இந்த எல்லை வரைக்கும் ஒருவேளை ஒரு டோர் இருக்கு இந்த டோர் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன செய்யணும் போகணும் ஆண்டவரை பார்க்கணும் அவங்க இந்த டோருக்கு இந்த பக்கம் வர வந்துட்டாங்க பத்து பேர் யோசித்து பாருங்க சாதாரணமாக அங்கே போக முடியாது அவங்க அந்த அளவுக்கு அவங்க சரியாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக அவங்க இருக்க போய் தான் அந்த இடம் வரை அவங்களால வர முடிஞ்சுதுங்க ஆனாலும் பாருங்கள் அஞ்சு பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்தது ஐந்து பேருக்கு என்ன செய்யலை கிடைக்கல அஞ்சு பேருக்கு கிடைக்கல அதை விட ஒரு பெரிய ஒரு பயங்கரம் ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை பாருங்கள் அஞ்சு பேர் உள்ளே போயிட்டாங்க அஞ்சு பேர் இங்கே நிற்கிறாங்க ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்தாங்க கதறதாங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன பதில் நான் உங்களை அறியேன் யோசித்து பாருங்க இந்த நிலமை உங்களுக்கோ எனக்கோ அல்லது நம்மளில் யாருக்கோ நேரிட்டா அல்லது ஏற்பட்டா நம்ம நிலம எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க எதுக்கு நீங்கள் இங்கே வந்து காற்று கிடக்கீங்க இந்த சாயங்காலம் நேரம் என்னெல்லாமோ இந்த சிங்கப்பூரில் செலவழிக்கிறதுக்கு நேரம் இருக்க காலம் இருக்குது சமயம் இருக்குது அங்கெல்லாம் போகாமல் அவரை தேடி நம்ம வாரம் என்ன நோக்கம் உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான சில நன்மைகளுக்காக மாத்திரம் அல்ல ஒரே ஒரு நோக்கம் எனக்கு ஆண்டவர் நமக்கெல்லாம் தந்திருக்கின்ற ஒரு பெரிய விசுவாசம் என்ன விசுவாசம் என்ன ஆண்டவர் ஒரு நாளில் என்ன செய்ய போறாரு வரப்போறாரு அன்னைக்கு நான் அவரை முகமுகமாக என்ன செய்ய போறேன் சந்திக்க போறேன் ஆமாங்க இந்த ஆசை இல்லாதவங்க கிறிஸ்தவனே கிடையாது இந்த இல்ல இந்த ஆசை இல்லாதவங்களை என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே நமக்குலாம் தெரியல ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு செலக்டடாக ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல வைத்தாலும் அன்பான தேவன்றிய பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கின்றார் இதை குறித்து தான் சுவிசேஷத்தில் நம்ம ஒரு வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வாசிங்க லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் மாத்திரமல்ல நீங்களும் நானும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்தவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் இப்ப நம்ம சொன்ன இந்த சம்பவம் வேதத்தில் தேவன் உபமையாக எழுதி வைத்திருக்கிறார் இது நடக்க போகுது ரொம்ப சீக்கிரத்தில் நடக்க போகுது இது இனி சம்பவிக்க போகிற ஒரு காரியம் தேவன் அங்கே முன்னோட்டமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசம்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் அவருடைய சமூகத்துக்கு நான் என்ன செய்யணும் போகணுங்கிறது தான் இது இனி சம்பவிக்க போகிறது எந்த சட்டமும் அதை தடுத்து நிறுத்த முடியாது எந்த மனுஷனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது எந்த அதிகாரமும் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னாண்டவர் ஒரு நாளிலே வரப்போகிறார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளிலே வரப்போகிறார் இனி சம்பவிக்கப் போகிற இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பணம் நான் இந்த பணம் அவர் முன்னால் நிற்கிறதற்கு பாத்திரவான்களாக இருக்கணும் எப்படி பரிசுத்தம் உள்ள கன்னிகைகளாகவா அந்த புத்தி உள்ள கன்னிகைகளை போல நீங்கள் நான் என்ன செய்யணும் ஆயத்தமாக இருக்கணும் நம்ம நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இங்கே எப்படி இருக்கோ எனக்கு தெரியல நம்ம ஊர்களெல்லாம் நம்ம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சபைகளில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே கிடையாது இப்பெல்லாம் பாருங்கள் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி டயசிசிலெலாம் இப்போ எலெக்ஷன் நடக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டிலலாம் எலெக்ஷன் நடக்கு தேவ பயமே கிடையாது ஊழியர்களுக்கும் அப்படித்தான் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல விசுவாசிகளும் அப்படித்தான் பாவத்தை பால் போல் பருகிக்கிட்டு இருக்காங்க தேவ பயமே கிடையாதுங்க எதுக்கு கோ அவங்க ஆலயத்துக்கு வராங்க தெரியுமா ஒரு திருப்தி என்ன திருப்தி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு என்ன செய்திடணும் போயிடணும் சர்ச்சுக்கு போயிடணும் அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடணும் பலவிதங்களில் இன்றைக்கி விசுவாச பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பேரில் இருக்கிறாங்க சிலருக்கு எங்கள் எங்கள் ஊரில்லாம் எனக்கு ஒரு ஆளை தெரியும் குறிப்பிட்ட ஊரில் பதினோரு மணிக்கு சர்வீஸ் முடியும் பதினொன்னே முக்காலுக்கு தான் காணிக்கை பாட்டு எடுப்பாங்க காணிக்கை பாட்டு பிடிச்சி காணிக்கை எடுப்பாங்க பதினொன்று நாற்பதுக்கு தான் உள்ளே என்ன செய்வார் வருவார் அதுவும் கோயில் உள்ளேயே சர்ச்சி உள்ளேயே போக மாட்டார் வாசல்லையே உட்காந்துட்டு காணிக்கை போட்டு அது முடிவு ஜெபம் பண்ணதுக்கு முன்னால் என்ன செய்திருவார் போயிடுவார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பெரிய குடோன் மாதிரி சர்ச்சைகளை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த சர்ச்சை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நிரம்பி என்ன செய்து வழியும் ஊழியகரங்கள்கிட்டையும் இல்லை விசுவாசிகள்டையும் இல்லை அப்பந்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் சம்பவிக்க போகிறது அதுக்கு நீங்களும் நானும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும் எப்பொழுது ஜெவம் பண்ணி விழித்திருங்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம் யாரும் தூங்கிடக்கூடாது அப்படியே அர்த்தம் யாரும் தூங்கிடக்கூடாது அது முடியுமா தூங்குற நேரம் தூங்கணும் வேலை செய்கிற நேரம் வேலை செய்யணும் நம்முடைய இருதயம் விழிப்பாக இருக்க வேண்டும் கைகளை தட்டி கைகளை தட்டி எனக்கு அருமையான தேவன் பேர்களை

பத்து கன்னிகையாக வந்தாங்க அந்த அளவு வர வந்தாங்க அஞ்சு பேர் தான் உள்ளே போனாங்க அஞ்சு என்ன செய்ய முடியலை போக முடியலை அப்படின்னா என்ன அவங்க ரட்சிக்கப்படுகிறதே அரிது ஒருவேளை நம்ம மேலானவைகளையும் நாடுவோம் மேலானவைகளையும் நாடுவோம் உங்களுக்கு நல்ல சபையை தந்திருக்கிறார் நல்ல பாஸ்டர் தந்திருக்கிறாரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை தந்திருக்கிறாரு எனக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கிற பையங்க பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது பக்தி இல்லாதவனு பாவியை பற்றி அவன் எங்கே நிற்பான் நம்ம என்ன சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க வேதம் நமக்கு தெளிவாகி சொல்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதுக்கு அடுத்தாலும் இன்னொரு காரியம் இன்னும் சிலருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய பேருக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கே ஆண்டவருடைய வருகையை குறித்து நம்பிக்கை கிடையாது தெரியுமா உங்களுக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய வருகை ரெண்டாவது வருகையை குறித்து நம்பிக்கை கிடையாதுங்க எங்கள் இருந்து ஒரு இடத்துக்கு கன்வென்ஷன் போயிருந்தோம் நல்லா கவனிங்க ஒரு ஊருக்கு ஒரு பெரிய சபை ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆராதனையில் ஆயிரம் பேர் இருக்கிற அந்த பெரிய சபையில் நாங்கள் என்ன செய்தோம் ஊழியத்துக்கு போனோம் அப்போ எங்கள் தம்பி என்றைக்கு ஒரு ப்ரோக்ராமில் அவரை பேச சொல்லி நாங்கள் விட்டுருக்கோம் அவர் ஆண்டவருடைய ரெண்டாவது வருகையை குறித்து ஆணித்திரமாக எல்லா வசனங்கள் ஆதாரத்தோடு அழுத்த நிறுத்தமாக பேசுகிறார் பேசி முடிச்சிட்டு பின்னால் முன்னால் வந்து உட்காந்துருக்குறாரு அந்த பாஸ்டர் அங்கே இருந்த பாஸ்டர் பக்கத்தில் வந்து உட்காந்தாரா நல்லா கவனிங்க நல்லா வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு தட்டு தட்டிக்கிட்டு என்ன தம்பி நல்லா பேசுனீங்களே ரொம்ப ஆவேசமாக பேசுனீங்களே ஆண்டவர் கண்டிப்பாக வந்துடுவாரா எப்படி ஆண்டவர் கண்டிப்பாக வந்துடுவாரா அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிய ஏமாந்து போகாதங்க அவரெல்லாம் வரமாட்டாரு அவர் வரமாட்டாரு ஏமாந்து போகாதங்க மனச்சாட்சி படி வாழுங்க அவர் ஆலோசனையை பாருங்க சுவிசேஷத்தை சத்து பாருங்க ஆமாம் எனக்கு அருமையான கருத்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான காலத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட போதக குழப்பங்கள் ஒரு நல்ல வழியில் போக விட மாட்டான் அம்பநாடு எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா நம்ம பகுதியில் உள்ளவங்களுக்கு வேணா ஒரு வேலை தெரியல கேரளாவில் அங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் டீம் பிள்ளைங்கள்லாம் போவாங்க ஊழியத்துக்கு போவோம் நான் போவேன் வருஷம் குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போனால் அங்கே இடம் கிடையாது பஸ்ஸு கிடையாது மயில் கிழக்கில் நடக்கணும் நைட்டு மலங்காட்டில் அந்த தையில தோட்டத்துக்குள்ளே நடக்கணும் நடந்து அங்கே போவோம் எட்டு மணி போவோம் நாங்கள் போய் சேரும்போது எட்டு மணி ஆயிரம் நடந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் மலையில் நடக்கணும் அங்கே போய் பார்த்தா அப்பவும் அந்த பிள்ளைங்க உற்சாகமாக பாட்டு பிடிச்சி நல்லா சந்தோஷமாக என்ன செய்வாங்க இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அதுக்கு பிறகு பனிரெண்டு மணி வரை பிரேயர் நடக்கும் பனிரெண்டு மணி வரை பிரேயர் நடக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்து சரீரத்தை வருத்தி அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து ஒரு குரூப்பை எழுப்பி நிற்ப ஆண்டவர் இருக்குன்னு எங்கே இருந்தாவது ஒரு பாஸ்டர் வருவார் அல்லது ஒரு ஊழியக்காரர் வருவார் வந்து அவர் என்ன செய்வார் தெரியுமா முத கேள்வி தம்பி நீங்கள் ஏசு என்ன ஆமாமா பிதாகுமாரன் பரிசுதாவினாமா ஒரு கேள்வி கேட்டு ஒரு குழப்பை குழப்பி அதால் அடுத்த மாதம் போவோம் பாதி பேர் இருக்க மாட்டாங்க சபையில் என்ன பிரதர் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க இப்போ அங்கே ஒரு இடத்துல என்ன நடக்கு ஆராதனை நடக்குது ஆமினக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறிதானால் இவங்கெல்லாம் எங்கே நிற்பாங்களோ சொல்ல முடியாது இன்றைக்கி ஊழியம் இல்லை பிரிக்கிற ஊழியம் நடக்கு ஊழியம் இல்லை குழப்புற ஊழியம் நடக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார் நல்ல பாஸ்ட்ரையை தந்திருக்கிறார் அருமையான தேவன் தே பிள்ளைகளே ஒரு வசனத்தை நீங்கள் நல்லா கவினீங்க ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஐந்து பத்து நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும் படிக்கி நாம் எல்லாரும் ஏ இங்கே இருக்கிற யாவரும் அல்ல இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஆணோ பெண்ணோ அவங்க சிறியவங்களோ பெரியவங்களோ பணக்காரனோ ஏழையோ யாரா இருந்தாலும் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அதை மறந்துடவே கூடாதுங்க இன்னைக்கு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவவனும் சரி கடவுள் இல்லைன்னு சொல்லுவவனும் சரி ஊழியம் செய்தவனும் அட்டு ஊழியம் பண்ணுறவனும் சரி யாரா இருந்தாலும் சரி விசுவாசிகளும் சரி விசுவாசம் இல்லாத இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் வேத வசனம்னு வச்சுருக்கோம் இனி சம்பவிக்கப் போகிற இவைகள் இதுவரை சம்பவிக்கிறது தான் பெருசுன்னு நினைக்காதாங்க இன்னும் கூட மோசமான காரியங்கள் என்ன செய்யலாம் சம்பவிக்கலாம் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களா எண்ணப்பட எப்பொழுதும் விழித்திருங்கள் ஜெவம் பண்ணி விழித்திருங்கள் எப்படியெல்லாம் விழித்திருக்கணும் ஒரு நாலு காரியம் வேகமாக பார்த்து நான் உங்கள் சொன்ன டயத்துக்கு நான் முடிச்சு தந்திருக்கேன் வாசிங்க மற்ற எழுத இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் வாசிங்க ஆறு முப்பத்தி எட்டு என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என கருமையான தேவருடைய பிள்ளையே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வேட வேடா வாசிக்கணும் கூட ஒவ்வொரு எழுத்து எழுத்த என்ன செய்யணும் வாசிக்கணும் விழித்திருக்கோம் நம்ம ஆராதனைக்கு வரோம் கூட்டங்களுக்கு போறோம் எங்க கூட்டம் நடந்தாலும் போவாங்க சிலர் சிலர் ஒரு சபைக்கு எல்லா இடத்துக்கும் போவாங்க எல்லாம் சரிதான் தேவருடைய வசனம் நம்ம ஆண்டவரை சொல்கிறார் இங்கே என்னோடு கூட தங்கி நீ என்ன நல்ல காரியம் விழிச்சு இருந்தா மட்டும் போதாது நம்ம கூட ஆண்டவர் இருக்காராங்கிறத என்ன செய்யணும் உறுதிப்படுத்திக்கிடணும் இருப்பாரா நீ இருக்கற இடத்துல ஆண்டவர் இருப்பாரான்னு ஒரு கேள்வி என்ன செய்யணும் கேட்டு பார்க்கணும் நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பாரா நம்ம வீட்டில் என்ன வார்த்தைலாம் பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பாரா இந்த கேள்வியை கேட்கணும் கத்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுவது அவரோடு கூட தங்கி விழித்துருக்கணும் அவர் என் கூட இருக்கிறாரா என் குடும்பத்தில் இருப்பாரா நான் செய்கிற காரியத்தை பார்த்துக்கிட்டு அவர் என்னோடு கூட இருப்பாரா இந்த நிச்சயம் இன்னைக்கு நமக்கு வேணுங்க ஆராதனைக்கு போகிறதும் கலந்து கொடுக்கறதும் பாடுகிறதும் வைக்கிறதும் ஊழியம் கூட சிலர் செய்கிற உறக்க வராது எனக்கெல்லாம் சிலரை தெரியும் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணலாம் அவங்களுக்கு உறக்கமே என்ன செய்யாது வராது ஏதோ ஒரு பெரிய காரியம் முடிஞ்ச மாதிரி அதல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா யோபு யோபு வாசிங்க இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிங்க மூணு ஒன்பது முன்னாக போனாலும் அவர் இல்லை

பார்க்கத்தான் முடியலை ஆனால் ஒரு நிச்சயம் உண்டு அவர் என்னை சுற்றிலும் அவர் சூழ இருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் அந்த யோபுக்கிறது நமக்கு இருக்கா கரங்களை தட்டி நம்ம ஆண்ட தான் சொல்லுவோம் எனக்கு அருமையான தேவன்றி பிள்ளைகள் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிங்க உன்னோடு கூட உங்களோடு கூட என்னோடு கூட எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருந்தாங்க என்ன நடக்கும் வாசிங்க உபாகமம் இருபத்தி மூன்று பதினாலு உபாகமும் இருபத்தி மூணு பதி அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னோடனே இருப்பானாக இல்லம்மா உபாகமும் ஆ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் நல்லா கவனிங்க உன் தேவனாகிய கர்த்தர் யாருக்கெல்லாம் அவர் என் தேவனாகிய கர்த்தர்னு சொல்ல தகுதி இருக்கோ அல்லது அவர் இது ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம வாழ்கிறோமோ அவங்க கூட அவர் என்ன செய்வாராம் உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னுடைய சத்துருக்களை உன் கால்களுக்கு கீழே உன்னுடைய ஆளுகைக்கு கீழே ஒப்பு கொடுக்கவும் பாளையத்துக்குள்ள அவர் உலாவி கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் போட்டதில் வசனத்தில் இல்லை ஆண்டவர் நம்முடைய பாளையத்தில் என்ன செய்கிறாராம் உறங்கிக்கிட்டு இல்லை அவர் என்ன செய்து இருக்காரு உலாவி கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்தும் என கருமையானது உலாவி கொண்டிருக்கிறார் அவரோடு கூட நீ தங்கி விழித்திருக்கன்னா அவர் உன் கூட இருக்காருங்கிறதுக்கு வேதம் சொல்லும் ஒரு எளிமையான ஒரு அடையாளம் ஆண்டவர் உன் கூட இருந்தா ஆண்டவர் உங்க பால் இருந்த அவர் என்ன செய்வாராம் உன் சத்துருக்களை உனக்கு என்ன செய்வாரு ஒப்பு கொடுப்பார் மறுபடியும் இந்த வசந்த வாசிங்க உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிப்பார் அதாவது அதுவரை உனக்கு வெற்றி இல்லாத காரியங்கள் அவர் வெற்றியை தருவார் பிரச்சனைகளில் வெற்றியை தருவார் விடுபட முடியாத பாவத்தில் இருந்து நீ வெளியே வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் எப்போ அவர் உன் கூட இருந்தார் ஏன் உனக்கு வெற்றி இல்லை ஏன் வாழ்க்கையில் நீ செய்ததே இருக்க வேற ஒரு காரணமும் இல்லம்மா அவர் இல்லம்மா அவர் இருந்த மாதிரி நம்மளை நம்ம என்ன இருக்கோம் ஏமாத்திட்டு இருக்கோம் நம்மளை ஏமாத்தி ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா அதான் தேவனுடைய அவசரம்னு சொல்லுது என்னோடு கூட தங்கி நீ என்ன செய் விழைத்துற ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரா இருப்பாரா யோசித்து பாருங்கள் உன்னை ரட்சிக்கவும் ஆ உன்னுடைய சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன்னுடைய பாளையம் ஏன் உன் வீட்டுக்குள்ளே உலாவிக்கிட்டு இருப்பார்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை உன் பாளையம்னா என்னது பாளையம்னா என்னது சொல்லுங்களேன் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பாளையம்னா என்னது உன் வீடு நீ தொழில் செய்கிற இடம் நீ வேலை பார்க்குற இடம் நீ படிக்கிற இடம் உன் போக்கு உன் வரத்து எங்கெல்லாம் உன் கால்படுதோ அதுதாங்க பாளையம் உன் அவர் என்ன செய்துட்ருக்காரு உலாவி கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் எங்கள் ஆண்டவன் உணவருந்து நான் நம்ம திரும்ப அந்த தப்ப என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் அவரோடு கூட தங்கி நீ விடுத்துற ஆண்டவர் உங்களோட கூட நீங்கள் தங்கி இருக்கீங்களா உங்கள் கூட இருப்பாரா

அந்த கர்த்தரை நம்ம தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் என் கூட இருக்காரா வெளியூருக்கு போகிறோம் எல்லாம் எடுத்து வச்சிக்கிட்டான் கடைசியில் பர்ஸ் இருக்காரு எத்தனை தட்டி தட்டி பார்ப்போம் பார்ப்போம்லா பஸ்ஸில் ஏறின பிறகு பார்ப்போம் கூட்டத்துக்குள்ளே நிற்கும் போக பார்ப்போம் இறங்கின பிறவ பார்ப்போம் அதே மாதிரி ஆண்டவர் என் கூட இருக்கிறாராங்கிறத தடவியாகிலும் தடவியாகிலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் விருப்பமும் நம்மிடத்துல வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளையை அவரோடு உடனே தங்கி பிடித்தறேன் இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்க அப்போசன் நடபடிகள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிங்க ஆனபடி ஆனபடியால் நான் மூன்று வருஷம் வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் கண்ணீரோடே இடைவிடாமல் மூன்று வருஷ காலமாய் இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தேன் அவரவர்களுக்கு நான் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் நினைத்து நீங்கள் விழித்திருங்கள் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விடுத்திருக்கணும் ஆராதனைக்கு போனீங்களா போனோம் இன்னைக்கு யார் பேசுனா சுரண்டையில் இருந்த ஒரு அண்ணன் வந்தார் நல்லா பேசினாரு என்ன பேசுனார் அதுதான் தெரிய மாட்டேங்குது அது என்ன இது போ மறந்து போகுது உண்மை தானங்க நல்லா பேசுனார் என்ன பேசினாரு இன்னைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது தலையை ஆட்டி ஆட்டி பிரசங்கம் கேட்கிறது மண்டையில் ஏறது மாதிரி தான் இருக்கும் இந்த வாசல் தாண்டின என்ன இல்லை மறந்துடும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது என் மனைவி இருக்கா என் மகா இருக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் சின்ன சின்ன பேப்பரில் நான் நாற்பது வருஷமாக கேட்குற பிரசங்கங்களை பூரம் எழுதி 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 வைப்பேன் முன்னால் ஒரு எக்ஸ் பேசுறதாலும் சரி ஒரு ஒய் பேசுனாலும் சரி ஒரு இசட்டு பேசுகிறதாலும் சரி அந்த பிரசங்கத்தை குறித்து 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 நான் வைப்பேன் நம்ம வீடுகளில் பத்திரம் இருக்குது தெரியுமா பெரிய ஆட்கள் வீட்டு பத்திரம் வயல் பத்திரம் வச்சுருப்போங்க தெரியுமா பழைய பத்திரம் என்ன கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் புட்டு புட்டா உதுந்து போகிற மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி பைகளில் போட்டு 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 நான் வச்சுருக்கேன் எதுக்கு தலையணை வச்சு பாடு கேக்கா இல்லை வீட்டுக்கு போன பிறகு அந்த வார்த்தையை பார்ப்பேன் அந்த பிரசங்கத்தை திரும்ப ஒருக்கா கேட்பேன் திரும்ப ஒருக்கா பார்ப்பேன் நீங்கள் இங்கே கேட்டதை வீட்டில் போய் நீங்கள் ஒரு இடம் அதை நீங்கள் பாருங்கள் அது அப்படியே உங்களோடய இருதயத்துக்குள்ளே பதிந்துரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி எனக்கு அருமையானது ரெண்டு நானும் போகிற இடத்துலலாம் பார்க்கேன் எங்கள் ஜபாய்க்கத்தில் ஒவ்வொரு வாரமும் புதங்கிழமை ஒரு மீட்டிங் நடக்கும் கரெக்டாக ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்போம் நைட்டு பகல்ல இல்லை நைட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்கு முடிப்போம் முந்நூறுலருந்து ஒரு ஐநூறு பேர் என்ன செய்வாங்க வந்து கூடுவாங்க சகோதரர்கள் சகோதரிகள் விசுவாசிகள் நான் முன்னால் வந்து பேசணுன்னு வந்துட்டால் அவ்வளோ வரும் டைரி நோட்டை தான் என்ன செய்வாங்க எடுப்பாங்க நான் அப்படி ஒரு சுத்து ஒரு அப்படி ஒரு பார்வை பார்த்தா போதும் படிக்க தெரிஞ்சவன் எவனும் டைரி இல்லாமல் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதான் உங்களுக்கும் என்ன இது ஒரு வஞ்சகங்க எது கெட்டது மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போனவொடனே மறக்க இது ஒரு வஞ்சகம் பிசாசு செய்கிற தந்திரங்க நம்ம விழிப்பாவாக இருக்கோம் இல்லை வழியருகே விதைக்கப்பட்ட விதை வெளியே போகும்போதே பிறக்கிட்டு போயிடலாம் பிசாசு தயவு செய்யுது தயவுசெய்து புத்திமதிகளை நினச்சி நீங்கள் என்ன செய்யணும் விழித்திருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை கொண்டு வாங்கங்க விழிப்பாக இருக்கிறதுனா இப்படி தான் விழிப்பாக இருக்கணும் பெரிய விசுவாசி மாதிரி நடிக்கிறதில்ல அது விழிப்பதில்ல ஒன்றை காத்துக்கிடாமல் நீ உலகத்தை காத்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல உங்களை காத்துக்கிடாமல் நீங்கள் எதை செய்யுது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நான் என்ன காத்துக்கொள்ள இந்த புத்திமதிகளை நினைத்துக்கிட்டே இருக்கணும் நினைத்துக்கிட்டே இருக்கணும் தயவுசெய்து நான் சொல்கிற வார்த்தை உங்களால் புரிய முடிஞ்சாலும் சரி முடியாலும் சரி உண்மை அதுதான் உண்மை அதுதான் அன்பான தேவன் திளே கொஞ்சம் நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றுங்க நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கீங்க எப்போ தெரியும் தெரியுமா பைபிளையும் தூக்கணும் கூட ஒரு டைரியையும் கொண்டு வரணும் சும்மா செல்வரில் ஆயிரம் நோட்டை அது இதுன்னு என்னெல்லாம் நீ செய்தாலும் சரி அது ஒப்பேராது அதெல்லாம் ஒப்பிடாது டைரியில் எழுது டைரியில் எழுது எழுத படிக்க தெரியாதவங்கள பற்றி பிரச்சனையே கிடையாது எங்கள் ஜப ஐக்கியத்துலையும் படிக்க தெரியாதவங்க வருவாங்க எங்கள் ஐக்கியத்துலலாம் ஒரு ஊழியக்காரர் இருக்கார் ஸ்கூலுக்கு ஒதுங்கிறதே கிடையாது ஸ்கூலுக்கு ஒதுங்கிறதே கிடையாது ஒரு இந்து கோயிலில் பூசாரியாக இருந்த மனந்தரும அவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா ஒரு தடவை பண்ணின பிரசங்கத்தை ரெண்டாவது பண்ண மாட்டார் ஆயிரம் பிரசங்கள் வேணாலும் பண்ண சொன்ன பண்ணுவார் எங்கக்கா இருந்து யானை வந்தது எழுத பிடிக்க தெரியலை ஆண்டவர் அவருக்கு கம்ப்யூட்டர் மைண்டு மாதிரி என்ன செய்யிட்டாரு மூளையை கொடுத்துட்டாரு கேட்டதை அப்படியே புரிஞ்சிருது உங்களுக்கு தான் அப்படி இல்லையே அது எனக்கு தான் அப்படி இல்லையே அதை எழுதி வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் திருப்பி பார்த்தா தானே உள்ளே ஏறுது வஞ்சிக்க போட்டு போகாதீரன் உங்களை பாவம் செய்யலாம் பிசாசை கொண்டு போய் விட முடியாது ஏன்னா நீங்கள் பாவத்தை ஜெயிச்சு வந்துட்டியே உங்களை இப்படி தான் கெடுப்பான் எப்படி கெடுப்பான் வசனத்தை திருப்பி பார்க்க விடமாட்டான் புரியுதா நான் சொல்றது புரியுதாரு பத்து நிமிஷம் உங்களுக்கு நேரம் கிடைக்கா என்ன பேசினாரு காலையில் ஒரு செய்தி அது என்ன கேட்டம்தி இரு என்னத்தையோ எதையோ நினைச்சுக்கிட்டு படுக்கையில் நீ கேட்ட வார்த்தையை நீ நினைச்சுப்பாரு கேட்ட வார்த்தையை நினைச்சிப்பார் அன்பனேவன்டைய பிள்ளைகளே இன்னைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லைம்மா பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் மனுசுகுமாரனை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தம்மா என்ன செய்யணும் இருக்கணும் இனி சம்பவிக்க போயிருவர்களுக்கெல்லாம் தப்பு நான் தான் சொன்னேன் பற்றிகளா பத்து பேர் போயிட்டான் ஆள் இல்லை கன்னிகை அஞ்சு தான் தயிர்ச்சி அதில் இந்த அரட்டப்பா ஓட்டட்டப்பா நான் அங்கே போகாது இங்கே ஆடிட்டு போகிறதோட சரி அங்கே போகாது அதுலேயே அஞ்சுக்கு இந்த நிலமைன்னா நீங்களும் நான் நம்ம என்ன நிலமைக்கு இருக்கணும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி நான் என்னங்க பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் எனக்கு அருமையானதே வந்து எப்படி கிடையாது அன்றவருடைய சமூகத்தில் நம்ம சிறுதிக்கு பார்ப்போம் மூன்றாவதாக ஒரு காரியம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் வாசிங்க ஒன்று குருந்தியர் பதினைந்து முப்பத்தி நாலு நீங்கள் பாவம் செய்யாமல் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்துக் கொண்டு போதும் நம்ம விசுவாசிகள் சபையில் ஒரு ஆவிக்குரிய சபையில் ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்ன நம்பிக்கை உண்டு தெரியுமா என்ன நம்பிக்கை நிச்சயமா செய்ய மாட்டாங்க ஏன்னா சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன தப்பு வேணா இருக்குமே ஒழிய கொலை பண்ண போக மாட்டான் கொள்ளையடிக்க போக மாட்டான் உபச்சாரம் பண்ண போக மாட்டான் வேசித்தனம் பண்ண போக மாட்டான் அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க வேதத்தில் பட்டியல் போட்டுக்கு தெரியுமா பாவம் அந்த பாவங்கள் யாரையுமே செய்ய மாட்டாங்க என்ன மறுபடியும் மறுபடியும் அவியானவருடைய சத்தம் நம்ம காதுகளில் கேட்டுக்கிட்டு இருக்கு நம்ம பாவம்லாம் செய்ய மாட்டேங்க பாவம் பாவம்லாம் செய்ய மாட்டீங்க பாவம் செய்யவும் செய்யலை ஆனால் ஆண்டோருடைய வசனத்தை கவனிங்க பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க நீ என்ன செய் நீதிக்கு ஏற்க என்ன நீதி ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் சில நீதிகளை வகுத்து வச்சிருக்கிறாரு ஒரு விசுவாசி இப்படித்தான் இருக்கணும் ஒரு மாமியா அப்படி இருக்கணும் ஒரு மர்ம அப்படி இருக்கணும் ஒரு மகன் இப்படி இருக்கணும் ஆண்டவர் சில நியதிகளை வகுத்து வச்சிருக்கிறார் அதுக்கு போகிறான் வேதத்தில் வசனம் இல்லை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றுக்கு ஒரு வசனம் இல்லை அதுக்கு அதுக்குள்ளே நம்ம போகிறதில்லை அன்பான தேவனுடைய பிள்ளையே நமது வாழ்க்கையை கத்தனுடைய சமூகத்திலேயே சீர்தூக்கி பார்க்கணும் தேவ நீதியை நமது வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என் தெரியுமா இந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய இந்த பாவத்தை செய்யாமல் நமது வாழ்க்கையில் தேவன் எதிரை செய்யாமல் இருப்போமே ஆனால் நமக்கு என்ன நிலைமை தெரியுமா வாசிங்க யோபுவின் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறேன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அறிகிறார் அறிகிறார் எங்க சன்மார்க்கம் யாரு ஒரு காலத்தில் மனம் ஒரு காலத்தில் யாரு ஞான ஸ்நானம் எடுத்தவன் ஆவிக்குரிய சபையில் அர்க்கமாக ஒரு ஒரு அந்தமாக இருக்கிறவன் துன்மார்க்கை யாரு மனம் திரும்பாதவை மாத்திரம் சபைக்கு வெளியே இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல மனம் திரும்பிய பின்பும் தன் வாழ்க்கையிலே தேவநீதியை நிறைவேற்றாமல் துணிகரமாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் அவைந்தான் துன்மார்க்கை புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம எந்த லிஸ்டில் இருக்கோன்னு உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரா சன்மார்க்கனையும் அழிக்கிறாரு துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார் அந்த அஞ்சி புத்தி இல்லாததுகள் இருக்குல்ல அவங்க தேவ நீதியை நிறைவேற்றலையே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கு இல்லையே அந்த எண்ணெயை கையில் கொண்டு போகலையே அவங்க என்ன கொலை பண்ணாங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலையே ஆண்டவர் அவங்கள அறியலைன்னுட்டாரங்க எனக்கு அருமையான தேவன்டே பிள்ளை தேவ சமூகத்திலேயே நம்மை சிறு பார்ப்போம் இன்னொரு வசனத்தை வசங்கி பிரசங்கியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம்

ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு வாசிக்கிறீங்களா வாசிங்க நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பலவானை பலவானை நல்ல கவனிங்க பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன் உத்தம யார் தெரியுமா உத்தம மாதிரி நடிக்கிறவங்க இல்லை இன்றைக்கி நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த வேஷம்லாம் அங்கே செல்லாது அவற்றை செல்லாதுங்க வசனம் சொல்லுது பட்டணத்தை பிடிக்கிறத காட்டிலையும் த மனசு அடக்கிறவன் யார் உத்தமன் தான் உத்தமன் மனசு அடக்குதுன்னு என்னென்னு தெரியுமா மனசு அடக்குதுன்னா நீங்கள் இருக்குதுங்க இருப்பிய உங்கள் மனசு பூரா சிங்கப்பூரை ஏழு சுற்றி சுற்றிட்டு வந்து என்ன செய்யும் ஆராதனைக்கு ஆமையின் போடும்போது என்ன செய்திடும் வந்துடும் அடக்குதுமா ஒரு நாள் எங்க ஜெவிக்கிறதுக்கு ஒரு தம்பி வந்தார் அவர் வந்துகிட்டு இருந்தாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரல அப்புறம் மறுபடியும் வந்தாரு அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு அண்ணே என் மனசுக்குள்ள ஒரு பெரிய குறை இருக்குண்ணே அப்படின்னு சொன்னாரு என்ன குறை கல்யாணம் முடிச்சாச்சி ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அவன் சொல்றான் எங்க அப்பா அவசரப்பட்டுட்டாரு அண்ணே என்னது அவசரப்பட்டாரு ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவர் என்ன கல்யாணம் முடிச்சிருக்கணும் ஏன் இப்போ என்னப்பா என்ன ஆச்சு இப்போ அவங்க வீட்டு பழைய வீட்டெல்லாம் ரிப்பேர் பார்த்து புது வீடு பழிங்க இழுங்க கல்வி போட்டு வச்சு கேட்டிட்டாங்களாம் சரி அன்னைக்கே கட்டியிருந்தா என்னைக்கு இந்த மூணு வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் கட்டியிருந்தா எனக்கு கூட ரெண்டு லட்சம் ரூபா உட்கார்ந்து வந்துருப்பான் இந்த பொண்டாட்டியை விட அழகான பொண்டாட்டி எனக்கு என்ன செய்திருப்பா கிடச்சிருப்பா அவன் மனசு எங்கெல்லாம் பொது பாருங்க எங்கெல்லாம் பொது பாருங்க எங்க இது பாவமாக பாவம் இல்லையாங்க கொடுமையான பாவம் கொடுமையான பாவம் அடக்கலை நீ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா உங்க யாரும் இல்லை நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க சில இடங்களில் என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்கிறாங்க தெரியுமா அன்பே ஆர் உயிரே கண்ணே கனியே யார பெஞ்சாதிய கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நாள் இப்போ நிறைய பேருக்கு பெஞ்சாதியை பார்த்தா ஈமு கோழி மாதிரி இருக்குது எப்படி இருக்குது ஏன் அவனுக்கு ரெண்டு பிள்ளைய பார்த்துட்டா அது வயிறு கிடி முடிக்கிடியெல்லாம் போய் நாலு முடிதான் தலையில் என்ன செய்யுது இருக்கு இன்னைக்கு பார்க்க அப்படி தருது பார்க்க அப்படி தருது வெளியே சொல்ல மாட்டான் அவன் மனசு இந்த பாடு அவனை படுத்துது அவன் மனசு அவனை இந்த பாடை படுத்தது அன்பான தேவன்டைய பிள்ளை அடக்க நீ கற்றுக்கொள் நீ பாவம் செய்யலை தேவ நீதியை நீ நிறைவேற்று நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒருவேளை உங்க அப்பாவுக்கு போய் நீங்கள் சேவலாம் பண்ண முடியாது நர்சிங் பண்ண முடியாதுங்க பெரியவங்களுக்கு அனுப்பக்கூடிய காரியங்கள் அப்பப்பா அனுப்புங்க போன் பண்ணி ஒரு அன்பான வார்த்தையை பேசுங்க செய்திகளா செய்திகளா விசுவாசிங்கிறதெல்லாம் ஈஸிங்க ஊழியக்காரங்கிறதெல்லாம் ஈஸிங்க தசம பாவம் கொடுக்கறதெல்லாம் ஈஸிங்க சாயங்காலம் போய் சுயசைக்க போகிறதெல்லாம் ஈஸி உன் தாய்க்கின் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்திலையும் செய்தியா பெண்ஜாதியுடைய தாய் தகப்பனுக்கு மாத்திரம் செய்வாங்க ஆனால் தகப்ப புருஷனுடைய தாய் தகப்பனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க சொல்லரு செய்ய மாட்டாங்க இருக்கியா இருக்கீங்களா தேவநீதி பாவம் செய்யாம இருந்தால் மாத்திரம் போதாது தேவநீதியை நிறைவேற்றுங்க இதெல்லாம் செய்யாமல் அங்கே போய் கதவை தட்டிடலாம்னு மட்டும் நினைக்காதுங்க ஏமாந்து போகக்கூடாதுங்க நமக்கு அந்த நிலமை வரக்கூடாது நமக்கு அந்த நிலமை வரக்கூடாது இன்றைக்கி ஆண்டவர் கிருவையாக உங்களுக்கு இந்த ரோவி தந்திருக்கிறார் இந்த ராத்திரி நீங்கள் மறக்கவே கூடாது ஆண்டவர் உங்களை கூட பேசி கொண்டிருக்கிறார் இது இல்லாமல் அங்கேருந்து வரார் இங்கேருந்து வாராரு அண்ணா வாரார் இன்னா வாராரு இன்னா ஊற்றுதாரு அண்ணா ஊற்றுதாருன்னா ஒன்னையும் ஊற்ற மாட்டார் ஏமாந்துராதங்க ஏமாந்து போயிடாது உன் மேலே ஆசீர்வாதத்துக்கு போகிற ஆண்டவர் மழையாக பொழிய போகிறா ஒரு நாளும் பொழிய மாட்டார் ஒரு நாளும் பொழிய மாட்டார் நீ ஆயிரம் ரூபா காணிக்க கொடுத்தாக்கல அதுக்கெல்லாம் எங்கேயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரா கொடுக்கவே மாட்டார் எனக்கு அருமையான தெய்வன் பிள்ளை உன் கூட இருக்கவங்க சொல்லணும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லணும் இந்த சகோதரர் அவங்க அம்மா அப்பாவை எப்படி பார்த்தான் பெரியவங்களே எப்படி பார்த்தேன் உன் மனைவி சொல்லணும் உன்னை பற்றி உன் வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லணும் கூட வேலை பார்க்குறவங்க உன்னைய பற்றி சாட்சி சொல்லணும் சொல்கிறானா பாவம் செய்யலைங்க நம்ம பெரிய நினப்பு மட்டும் நமக்கு பெரிய நினப்பு நீ பாவம் செய்யலை உண்மைதான் ஆண்டவர்கள வசனம் அப்படித்தான் சொல்லுது பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க நீ என்ன செய் தேவ நீதியை செய்யுங்க தேவ நீதியை செய்யுங்க ஆண்டவரத்தான் எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி இதை செய்ய ஆட்கள் இல்லைங்க இது இல்லாமல் என்னென்ன தேவையில்லையோ அவ்வளவும் செய்தாங்க ஆடுதது பாடுதது குதிக்கிறது சினிமாக்காரின் மாதிரி பாடுது பரலோகம் போகாது இங்கே ஆட்டம் அன்னையோட முடிஞ்சு போச்சு உங்கள் ஆட்டம்லாம் நீங்கள் உங்களும் சொல்லலைங்க இன்னைக்கு நடக்க டிவியை திறந்தா ஆட்டம் பாட்டம் பரலோகம் போகாதுங்க தேவை நீதியை நிறைவேற்ற ஒரு அருமையான பாட்டு எல்லோரும் கை தட்டு பிடிப்போமா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கேன் இல்லட்டாலும் நான் ஒரு கவி நான் படித்தேன்னா நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமாக ஏன்னா உறக்கம் வந்துடக்கூடாது பார்த்தீங்களா உங்கள் டயத்துக்கு நான் முடிச்சுருவேன் அதனால் தயவுசெய்து நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் யாரும் உறங்க மாட்டாங்க அது வேறு காரியம் ஆனாலும் என் சிந்தை மாறணும் என் செயல் மாறணும் பேச்சு மாறணும் என் பெருமை மாறணும் ஈஸியான வேர்ட்ஸ் என் கூட நீங்கள் படிச்சுக்கலாம் என் சிந்தை மாறணும் என் செயல் மாறணும் என் பேச்சு மாறணும் என் பெருமை மாறணும் என் சிந்தை மாறணும் என் செயல் மாறணும் என் பேச்சு மாறணும் என் பெருமை மாறணும் நான் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றி விடும் அருமைப்படுகிறே என்னை மாற்றி விடும் அருமை நேசரே பாட்டு தானே எல்லாரும் படிக்கலாம் நீங்க படிக்கணும் கை தட்டாத கையை தட்டி இதை செய்யணும் படிக்கணும் இப்படியே இருந்துகிட்டு இருந்தா போதாதுங்க என் செயல் மாறணும் என் பேச்சு மாறணும் நாங்கிற அகம்பாவம் என்னை விட்டு என்ன செய்யணும் போனோம் ஆண்டவர் அதை விரும்புகிறார் மறுபடியும் எல்லாரும் சிந்தை மாறணும் என் செயல் மாறணும் என் பொறுமை மாறணும்

கண்டிகைக்கு அந்த நம்ம அங்கெல்லாம் போய் நிற்காது வாசம் வர போகுமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எனக்கு அருமையான தேவன் நான் தான் ஒரே வரையில சொல்லிட்டேன் நீ இந்த உலகம் முழுவதையும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஒரு லாபமும் கிடையாது உங்க நம்பிக்கை என் நம்பிக்கை பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் நம்ம நடப்போம் நல்ல ஒரு ஐக்கியம் தம்பி ஜான்சனை பற்றி எனக்கு தெரியும் ஆண்டருடைய ஊழியன்தான் அவருக்கு தயவுசெய்து நல்ல சபையில் இருக்கீங்க நல்ல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் ஏன்னா எனக்கு நிறைய சபை தெரியும் அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க அவங்க சபையை எப்படி ப்ரைவேட் லிமிட்டட் அங்கே வேறு யாருக்கும் சீட்டு கிடையாது வேறு யாருக்கும் சீட்டு கிடையாது அப்படிலாம் அவர் வைக்கல எந்த ஊழியக்காரர் வந்தாலும் என்ன செய்துருத்தார் வந்துருத்தார் அதுவும் நல்லதில்லை ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும் சரியாக அந்த காரியங்களை என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க கொடுக்கப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தீங்களா இனிமேல் நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் டைரி நோட் இல்லாமல் யாரும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இன்றைக்கி உங்களுக்கு மன்னிப்பு இனிமேல் நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இன்றைக்கி நீங்கள் கடைபிடிக்கிற இந்த பழக்கத்தை எந்த காலமும் நீங்கள் கடைபிடிங்க அந்த வார்த்தை உங்களோட பேசும் இன்றைக்கி நீ என்கிட்ட கேட்ட வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் ஒரு திருப்பி பாருங்கள் அப்படியே உள்ளது உள்ளதுல இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் அடுத்து நீங்களும் நான் எப்படி வெளித்திருக்கணும் வாசிங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க எபேசியர் ஆறு பதினெட்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி ஆ ஆ விழித்து கொண்டு இருங்கள் ஆவியினாலே ஜபம் பண்ணி நீங்கள் விழித்திருக்கணும் ஆவியினாலே ஜபம் பண்ணி விழித்திருக்கணும் நம்மகிட்ட ஆவிக்கு குறைவே கிடையாது நம்மட்டா உங்கள சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் இன்றைக்கி விசுவாசிகளுக்கு ஆவிக்கு மட்டும் குறைவே கிடையாதுங்க பேடை அடிச்சுட்டா ஆவி சிலருக்கு இருக்கு என்ன செய்திருது இறங்கிடுது மண் மாதிரி நிற்பான் சபையில் ஒன்றும் செய்யாமல் வந்து உட்காந்துருப்பான் நீ அன்னையே பாசை பேசி நீ பண்ணு அப்படிம்பாங்க எங்கேருந்தோ வந்து இறங்கியிருதோ அன்னையே பாச அன்னையே பாச தப்பு இல்லை தீர்க்கு தரிசனம் தப்பில்லை பரிசுதாவி தப்பில்லை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான் அபிஷேகம் பெற்றுருக்கேன் ஆண்டவர் எனக்கும் கிருவைகளை தந்திருக்கிறாரு தப்பில்லை நாவினாலே நீ ஜெபம்முன்னு என்னன்னா வாழ்க்கையில் சில காரியங்கள் காணப்படணும் உங்ககிட்ட இருக்கிற ஆவி பரிசுதாவிதானா உங்ககிட்ட இருக்கிற ஆவி பரிசுதாவி தானா அதுக்கு சில சோதனைகளை வேதத்தில் வைத்திருக்கிறார் ஆண்டவர் பரிசுதாவி உன் வாழ்க்கையில் இருக்கா ஒன்று ரெண்டு காரியங்களை மட்டும் பார்ப்போம் வாசிங்க ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிங்க கர்த்தரிய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு எங்க அபிஷேகம் நல்லதுதான் வாழ்க்கையில் விடுதலை இருக்கா இன்னும் உனக்கு நாய்க்கு வந்த மாதிரி கோபம் வருது என்ன அப்படி சொல்லின்னு கேக்கலா உங்களுக்கு அப்படி வரலன்னா நீங்க பரவாயில்ல நன்றி சொல்லுங்க ஆனா சில இடங்களில் பார்த்தா கோபம் கோபம் உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்களா உங்கள் வீட்டில் சொல்லுவாங்களா தான் சொல்லிவிட்டேன்னு நீங்கள் பாவம்லாம் செய்ய மாட்டியே தான் சொல்லிவிட்டேன் நீங்கள் பாவம்லாம் செய்ய மாட்டியே பெரிய பெரிய பாவம்லாம் செய்ய மாட்டியே ஏந்திரிமா ரெட்சிக்கப்பட்டிருக்கீங்க அபிஷேகம் பட்ருக்கீங்க ஊழியம் பண்ணுதுங்க ஆனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களில் இன்னும் உங்கள்கிட்ட விடுதலை இல்லையே கோபம் கோபம் முற்கோபம் கோபத்துலேங்க என்னது முற்கோபம் இருக்கா வலிபிள்ளைகள்லாம் கவனமாக இருங்க இப்போவே இந்த ஆவியை கெட்டினா தான் என்ன செய்ய முடியும் சைன் பண்ண முடியும் முட்கோபம் ஒன்று அழிச்சிரும் உன் குடும்பத்தை அழிச்சிரும் உனக்கு இருக்கிற நல்ல சாட்சியை அழிச்சிடும் நான் ஒரு தொழில் பண்ணுவேன் பார்ட் டைமாக தான் ஒழியம் செய்தேன் எங்கள் கடையில் வேலை பார்க்குறாங்க எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க அந்த தம்பிமாரெலாம் சொல்லுவாங்கங்க இதை பற்றி சொல்லுவாங்க உன் கூட வேலை பார்க்கவேண்டிய பற்றி சொல்லுவானா தண்ணனுக்கு கோவமே வராது ஒரு நாள் எனக்கு ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணுறாரு எங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வருது இப்போ இல்லை இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருபது வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அவர் ஃபோன் பண்ணி ஹலோ நான் முருகன் பேசுகிறேன் அப்படின்னா முருகனா எனக்கு யாருன்னு தெரியலையே எனக்கு தெரியலையேப்பா எந்த முருகன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அண்ணே ராமச்சந்திரப்பட்டினத்து அண்ணே உங்கள் கடையில் நான் வேலை பார்த்தேன்லானே எத்தனை வருஷம்லாம் வேலை பார்த்தேன் என்ன மறந்துட்டீங்களா ஓ அந்த முருகனா நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஆனால் என்னன்னு பார்த்து நல்லா இருப்பியான்னு கேட்டீன்னா உங்களை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது நான் உங்களை அந்த பாடு படுத்திகிட்டு போனேண்ணே உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போனேண்ணே ஆமாண்ணே உங்களுக்குத்தான் கோபமே வராத கரங்களை தட்டி கரங்களை தட்டி எனக்கு அருமையான உங்களுக்கு உங்களுக்குத்தான் கோபமே வராத உங்களை நான் கோபப்பட்டு பார்த்ததே இல்ல யார் சொல்றா ஆண்டவரை அறியாத ஒரு முருகன் சொல்றான் உன் கூட வேலை பார்க்கறவன் உன் கடையில வேலை பாக்குறவன் எனக்கு அருமையான தேவன் பிள்ளையே ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் நீ எத்தனையோ காரியங்களை சொல்லலாம் ஒரு ஜெப ஐக்கியத்துல இருக்கும் எங்களுக்கு கூட நிறைய ஊழியக்காரர்கள்கிட்ட இருக்காங்க ஊழியக்காரங்கள் எல்லாம் எப்படின்னு நினைக்கயே ஊழியக்காரங்களை விசுவாசிகளை கூட சேர்த்து இழுத்துட்டு போனோம்னா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப பொறுமை என்ன செய்யணும் வேணும் சிலருக்கு முகம் திரும்பி பரவாயில்ல சரி பண்ண ரெண்டு மூணு வாரம் என்ன செய்யும் ஆகும் எங்கிட்ட எல்லாம் மோதி பார்த்து அவ்வளோவரும் தோத்துட்டாங்க இவ இங்க தலையாட்டை இது யாரும் எதிர்த்து என்ன செய்ய மாட்டான் வரவே மாட்டான் பெருமைக்கு சொல்லலைங்க அகம்பாவம் சொல்லலை தெய்வ கிருபையினால அந்த அபிஷேகம் சகசத்தியத்திற்குள்ள நம்ம இப்படி நடத்துகிறது கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருந்தா ஓ சுபாவம் மாறணும் நம்ம பாட்டு படித்தோம்லா ஓ சுபாவம் மாறணும் இது இல்லாமல் அங்கே போக முடியாதுங்க அங்கே போகாமல் அங்கே இருந்துட்டு பதினஞ்சு வருஷம் சிங்கப்பூரில் இருந்துட்டு வீட்டுக்கு போய் என்னங்க பிரயோஜனம் பர்லவத்துக்கு போனோம்ங்களா பர்லவத்துக்கு போனோம்ங்களா தெய்வ கிருபைக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும்ல எனக்கு அருமையான தேவன் தைப்பிளே அன்றைய சமூகத்திலே நம்மை சீர்தூக்கி பார்ப்போம் தெய்வ சமூகத்திலே நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருந்தா உன் எரிச்சலில் விடுதலை வரும் உன் கோபத்தில் விடுதலை வரும் வீட்டில் அண்ணனுக்கு தம்பிக்கு சொத்து பங்கு வைக்கீங்க உங்கள் கூட பிறந்தவங்க நாலு பேர் இருக்கான் பங்கு வைக்கும்போது உங்கள் சாட்சி நிறைய இடங்களில் பார்க்கலாம் சாட்சியை பார்க்கலாங்க சாட்சியை பார்க்கலாம் சாட்சியை காட்டுதீரா கர்த்தருடைய ஆவி எங்கயோ அங்கே என்ன உண்டு விடுதலை உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு காரியம் ஓ ஆசீர்வாதத்தை யாரும் அனாவசியமாக எடுத்துட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார் கைகளை தட்டி கைகளை தட்டி உங்கள் ஆசீர்வாதத்தை அண்ணனோ தம்பியோ யாரோ எவரோ எடுத்துட்டு போறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் ஆனால் நீ கிடந்து போராடக்கூடாது அவருடைய கையில் நீ என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கணும் எனக்கு அருமையான பிள்ளை நான் அதை செய்தேன் இதை செய்த எல்லாம் பேசக்கூடாது நீ செய்ய செய்யத்தானே உன்னை ஆண்டவர் வச்சிருக்காரு செய்கிறது உன் கடமை இதுக்கு பதில் யார் கொடுப்பா அவரு கொடுப்பாருங்க யாரு நம்ம ஆண்டவர் கொடுப்பாருங்க கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் உனக்குள்ளே இருந்தா இந்த காரியங்கள்லாம் இருக்கணும் சும்மா தப 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 நடக்கிறது இல்லை சும்மா பல 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 பண்ணும் புலம்புறது வாழ்க்கை இருக்கணும் ஜீவியம் இருக்கணும் உங்க அந்தரங்கம் வெளியரங்கம் எல்லாவற்றிலும் தேவ சாயல் வேணும் இருக்கா யோசிச்சு பாரு கர்த்தருடைய ஆவி இங்கே உண்டோர் அவர் உங்களுக்கு என்ன செய்வார் விடுதலையே தருவார் இன்னொரு வசனத்தை வாசிங்க யோகா நிலதன் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிங்க பதினாறு பதிமூன்று அவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை வழி நடத்துவார் சுயமாய் பேசாமல் அறிவிப்பார் சகல சத்தியத்திற்குள்ள ஆண்டர்வாடி நடத்துவார் நீ தோத்த ஒரு காலத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாம் தோற்றுக்கிட்டே இருந்த ஆனால் நீ என்னாலும் தோத்துட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி எனக்கு அருமையாக எனக்குள்ள நீ தோத்திங்க தோத்தோம் ஒரு காலத்தில் ஆனால் உங்களை அவருடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் ஒரு நாளும் தலைகுனியை விடவே மாட்டார் எப்படி தெரியுமா சகல சத்தியத்திற்குள்ளேயும் அவர் உன்னை நடத்துவார் போக வேண்டிய வழியை காட்டுவார் இதில் நில்லும் பாரு இதில் திரும்பும் பாரு இங்கே போகாதே பாரு இந்த வழியில் போகாத இந்த முடிவு நீ எடுக்காதும் பாரு ஒரு கழுதை வந்து உங்ககிட்ட பேசும் ஒரு சின்ன பையன் வந்து உங்ககிட்ட பேசுவான் ஆண்டவர் விதங்களில் ஒன்று பேசுவார் அருமையான தெய்வன்டே பிள்ளை அவர் உன்னை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை பெருமை அடைய செய்வார் எங்க ஏமாந்தியோ அங்கேயே உன்னை ஜெயிக்க வைப்பார் என் வாழ்க்கையில் சம்பாதிச்சேன் எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்தது ஒரு கையளவு இல்லாமல் எல்லாத்தையும் விற்கக்கூடிய ஒரு வந்தது ஏன் அந்த பாதைக்குள்ள வழி நடத்தினார் இன்னைக்கு எத்தனையோ கருத்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு சபைகளுக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாக சவாலாக நல்லா கவனிங்க செய்யாததை ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது என்கிட்ட இல்லாததை அடுத்தவங்ககிட்ட குதிச்சு குதிச்சு பேசுகிற வேலெல்லாம் கிடையாது நான் செய்யறதை தான் பிரசங்கம் பண்ணுவோம் நீ செய்யக்கூடியதை தான் சொல்லுவோம் கர்த்தர் அந்த விதமாக இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தி வருகிறார் அடிமையை வழிநடத்தி வருகிறார் எனக்கு அருமையான தேவன்டே பிள்ளைய காரணம் என்ன தெரியுமா சத்தியாவியான ஒரு உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவார் தம்பி சகோதரனே உன் வாழ்க்கை மாறும் நீ பற்றிருக்கிற அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் இல்லைங்க அதை புரிஞ்சுக்கோங்க அது புரிஞ்சுக்கோங்க யாரையும் பார்க்காதங்க அக்கம் பக்கமெல்லாம் பார்க்காதங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியா இருக்கங்குறத மட்டும் பாருங்க அத மட்டும் பாருங்க அவர் உங்களுக்கு ஞானம் தருவார் உங்களை போதிப்பார் உங்களை நடத்துவார் உங்களை குழம்பி போக விட மாட்டார் சின்ன பிள்ளை மாதிரி போய் ஆண்டவற்றை கேளுங்க ஆண்டவரே நான் பிற நான் எடுத்த முடிவு தப்பாக போச்சுப்பா என்னை இந்த தடவை சரியான பாதையில் நடத்துன்னு சொல்லி நீ கேளு ஆண்டவற்றை கேளு பத்து காரியம் நீ செய்து நல்லா நடந்திருக்கோம் உன்னை பதினோராவது காரியமாக நல்லா இருக்கும்னு நினச்சி நீ அவற்றை போகாமல் நீ செய்யாத அப்படி செய்து ஏமாந்தவங்க தெரியோ பேரு எல்லாவற்றுக்காகவும் எல்லா காரியத்துக்காகவும் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்க பழகங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஆவியிலே நிரம்பி எப்பொழுதும் இன்றைக்கி ஜெபம் பண்ணி பிடித்தருங்க ஆமாங்க எல்லோரும் நம்ம எழுந்து நிற்போமா நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவருடைய சமூகத்திலே ஒருவேளை ஆண்டவர் சித்தமானா அடுத்த வாரமும் உங்கள் கூட ரெண்டு மீட்டிங்கில் பேசுகிறேன்னு நினைக்கேன் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேச வேண்டும் கண்களை மூடி யாரும் கண்ணை திறக்கக்கூடாது இதுவரை இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி கேட்டீங்களோ எனக்கு தெரியாது இப்போ நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே விடுங்க ஆவியானவர் என்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கவே மாட்டார் ஆண்டவர் உங்களோடு பேசுகின்ற இந்த வேளையில் நம்முடைய இருதயத்தையும் செவியையும் திறந்து நம்ம கருத்த இடத்துலேயும் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் என் சகோதரனே என்னை விட பெரிய ஆள் இல்லை எனக்கே பரலோகம் இல்லைன்னா யாருக்கு பரலோகம் இந்த சபையில் கிடைக்கும் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லை தம்பி இல்லை சகோதரனே இல்லை சகோதரியே என் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு யாரும் பாஸ் கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் கிடையாது என் ஆண்டவர் ஒருவர் தையா பாஸ் கொடுக்கணும் வேற வழியே கிடையாது இனி சம்பவிக்கப் போகிற இவைகள் ஆண்டவர் இதோ வருகிறார்னு எத்தனையோ அறிகுறிகளை இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சீக்கிரத்திலே வருகிறார் ஆண்டவர் சீக்கிரத்திலே வருகிறார் எந்த அதிகாரமும் இதை தடுக்க முடியாது எந்த சட்டமும் இதை தடுக்க முடியாது அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இதை தடுக்கவே முடியாதுங்க என் ஆண்டவர் வரப்போகிறார் அவர் வரும்போது யாருக்கு அங்கே சீட்டு தெரியுமா யாருக்கு சீட்டு தெரியுமா வசனம் சொல்கிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வெடித்திருக்கவங்களுக்கு தான் நீ நடந்தாலும் படுத்தாலும் நீ வேலையே செய்துக்கிட்டு இருந்தாலும் உள்ள ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும் உங்கள் இறுதி ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை அன்றருடைய சமூகத்திலே கொஞ்சம் நம்மளை சிறுதிக்கு பார்க்க கத்திருந்த வேலையை நமக்கு தந்திருக்கிறார் நம் தெய்வ சமூகத்திலே நம்ம கூட என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லட்டாலும் சரி அதையெல்லாம் பார்க்கறத விட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாராங்கிறத பாருங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா ஆண்டோடைய சமூகத்திலே நம்ம அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லை என் ஆண்டவர் நம்ம ஓடு கூட இருக்கணும் ஆண்டவரே நான் இதுவரை நான் எப்படியோ அதை பற்றி கவலையே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன்யா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நான் நினைச்சே தான் வாழ்க்கைன்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டேன் அதில் நீர் என் கூட இருக்கணும் ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும் ஆண்டவர்ட்ட கேட்போம் வய திறந்து கிழங்க வய திறந்து ஆண்டவரே நீர் என் கூட்டம் இல்லைன்னா என் வாழ்க்கை நான் வேஸ்ட் ஆண்டவரே என் ஓட்டம் வேஸ்ட் ஆண்டு என் பயணம் வேஸ்ட் ஆண்டவரே நான் படுகிற பிரயாசம் வேஸ்ட் ஆண்டவரே கத்த கேளுங்க உண்மையோடு கூட தங்கி வெடித்திருக்கணும் பரிசுத்தவான்கள் தேவன் தன்னோடு கூட இருக்கிறத அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா என்ன நடக்கும் உன்ன ரட்சிப்பார் நீ தோல்வி அடைய மாட்டே நீ தோத்துக்கிட்டே இருக்க மாட்டேன் ஒரு காலம் நீ தோத்த உண்மைதான் இனிமே உனக்கு தோல்வி இருக்காது ஆண்டவர் ஒன்னிடத்துல இருந்தார் உன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா உன் குடும்பத்துக்குள்ளே சண்டை வராது ஆண்டவர் உன் குடும்பத்துக்குள்ள நடமாடினா உன் பிள்ளைகளெல்லாம் தேவபாயத்தோடு கூட வளருவார்கள் கர்த்தர் உங்களை ஒன்றிலும் குறைவுபட்டு போக விட மாட்டார் நீ வாழாகாமல் தலையாவாய் நீ கீழாகாமல் மேலாவாய் ஏன் தெரியுமா அவர் ஒன்று ரட்சிப்பார் உன் சத்துருக்கள் எல்லாரையும் காலுக்கள் போட்டு கொண்டு வருவார் நான் சொல்ல வசனம் சொல்கிறது விசுவாசத்தோடு தேட தேறியம் கூட இருக்கினால் நீர் எனக்கு எத்தனை புத்திமதிகளை தாரீரப்பா அதை நான் ஒரு காத்தில் வாங்கி ஒரு காற்றுல நான் விட்டுட்டு உலக காலமும் நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டு வரை அந்த வசனத்தை குறிச்சி வைக்காத தியானிக்காத நினைக்க அந்த வார்த்தையை சிந்திக்க எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கருத்த இடத்துல கேளுங்க அது ஒரு பெரிய பாவமான நினைச்சி அறிக்கை கேட்டு ஆண்டு வரே நான் அலட்சியமாக இருந்துச்சேன் என் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல எனக்கு விதைக்கப்பட்ட ஆலோசனைகளை பூரா நான் அல்ல தட்டிட்டேன் என் வாழ்க்கையில் கனி இல்லை வளர்ச்சி இல்லை பலன் இல்லை அந்த நிலமையெல்லாம் நீர் மாற்றும் சொல்லி பாவ செய்யல உண்மைதான் பாவம் நீங்க தேவநீதியை நீங்க செய்யலையே நீங்க பெரிய பெரிய பாவம் செய்யல நீதியை செய்யாம பரலவத்துக்கு போக முடியாதுங்க நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனு எங்கு நிற்பான் அது மாத்திரமல்ல ஏதோ நம்ம ஒரு நாள் ரசிக்கப்பட்ட உண்மைதான் அபிஷேகம் பெற்ற உண்மைதான் நமக்கு ஆண்டவர் வல்லமையை தந்திருக்கிறார் வரங்களை தந்திருக்கிறார் உண்மைதான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தார் உன் வாழ்க்கையில் விடுதலை வேணுமே உன் சுபாவத்தில் விடுதலை வேணுமே உன் நடவடிக்கைகளில் விடுதலை வேணுமே ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே என் நடைகள் மாறணும் என் உடைகள் மாறணும் என் உள்ள மாறணும் உமை போல மாறணும் எல்லாரும் அன்றைய சமூகத்தில் அந்த கவியை உள்ளத்தில் இருந்து நம்ம படிப்போமா என் அடை மாறணும் என் உடை மாறணும் என் உள்ளம் மாறணும் ஐயா உண்மை போலவே என் அடை மாறணும் என் உடை மாறணும் என் உள்ளம் மாறணும் ஐயா உண்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க என்னை மாற்றிவிடும் அருமை மே நான் மாற இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி உமக்கு முன்பாக அந்த புத்தியுள்ள கனிகைகளை போல நிற்க நாங்கள் பாத்திரவான்களா எண்ணப்படுவது எப்பொழுது ஜெபம் பண்ணி வெளித்திருக்கக்கூடிய ஒரு வெளிப்பான இருதயத்தை தாரும் ராத்திரி எங்க பிள்ளைங்க இந்த வசனங்களை விசுவாசிக்கணும் தியானிக்கணும் நம்ம நெருங்கி சேரணும் உமே கிட்டி சேரணும் அந்த கிருவைக்குள்ளாக வழி நடத்தும் நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே